எல்லாருமே போன் எடுக்கலன்றது ரொம்ப நேரம் நான் அப்சர்வ் பண்ணேன். அதுலயே வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நான் நம்புறேன். படம் நல்லா இருந்ததா, ஏதாவது சொல்லாமா? தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி சார். நான் வந்து எனக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோல இந்த ஷோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நொஸ்டாலஜிக்காக இருந்தது. நானும் அங்கே உட்காந்து வேலாயுதம் படம் தான் நான் சென்னையில் வந்து வேலைக்கு சேர்ந்தாலும் பார்த்த முதல் ப்ரெஷ் ஷோ நான் அங்கே உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ என்னோட படமும் இங்கே ஒரு ப்ரெஷ் ஷோ போடும்போது ப்ரெஸ்லாம் வந்து இன்னைக்கு சார் நார்மலாக ரியாக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு வாங்க நான் கைத்தட்டி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், உங்களோட சப்போர்ட் வேணும். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லாருக்கிட்டையும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி சேர்க்கணும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி பிரின்ஸ்பெக்டர் சார்பா, இந்த படத்தோட டைரக்டர் ஜெயன் கிருஷ்ணகுமார் அவரோட சார்பா, எல்லாரோட சார்பாவும் நன்றி. உங்களோட அடுத்த ஷோக்கு டைம் ஆச்சுன்னு தெரியும், பட் தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ஃபில், நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட், மக்களுக்கும் பிடிக்கும் நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாவ் அ குட் ஈவினிங், சேஃப் டிரைவ், நன்றி. மொத்த கதையும் சொல்லுவார் சார், இருக்கவே உங்களுக்கு பிடிச்சதா சார்? இவரை பார்க்கும்போது எப்படி எடுத்துருக்கோம் அரவிந்த் சாமி சார், இருக்கிற மணிப்பு கேட்டு பிரசாத் ஸ்டுடியோல இது நடந்தது. கொஞ்சம் பயங்கர என்ன ஆனந்தம் இந்த கரடிக்குன்ற மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் என்னன்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோல தான் நான் முதல் என் வாழ்க்கையில ராஜேவா வந்து வேலாயுதம் படம் ஷோ பார்த்தேன். இந்த இடம், இந்த மேடை, இந்த மைக் எல்லாம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்த எல்லாருமே எங்களுக்கு செலிபிரிட்டி. இந்த படம் பார்க்க போற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு முக்கியன்றதுனால அவங்க தான் செலிபிரிட்டி. அவங்களோட தாட்டுக்காக தான் போடியேன் சார். ரொம்ப ரேரு, அதை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த இது ஒரு ப்ரெஷ் ஷோ, படத்தோட முதல் ஸ்கிரீனிங் இதுதான். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே போகல. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் தான் நான் இருந்தேன், பட் ஆனால் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸாக இப்போ வரைக்கும் வந்திருக்கு. படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு 15 நாள் முன்னாடி இந்த படம் பார்க்கும்போது அப்புறம் தான் நான் ப்ரொமோஷன் ஆரம்பித்தேன். எனக்கு சரி நல்ல படம் வந்திருக்கு, இதை நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு போய் படம் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் சொல்லலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஸோ அதே மாதிரி மக்களும் ரிசீவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரன் பேபி ரன், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு ஒரு டீமாக எங்கள் டீம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாவது வீடியோ போட்டு காமெடி பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு வித்தியாசமாக ப்ரொமோஷன் பண்ணுறதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது வரைக்கும் என்னோடய வேலையாக நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணோம், இதுக்கப்புறம் படம் தான் அதை பண்ணணும். படம் நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் ரன் பேபி ரன் இஸ் ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். உணர்ச்சி இவரே பாலாவே நல்லா நடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நீங்கள் நினச்ச மாதிரி நானும் கொஞ்சம் போன படத்தோடு இதில் பெட்டராக வந்திருக்கேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னு தோணுச்சு. அது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்த படங்கள் எங்களை யூஸ் பண்ணுவீங்களா அதுதான் எங்கள் கேட்குறேன். அதாவது நான் நினைப்பேன், என்ன நினைப்பேன்னா ஒர்க் வந்து உங்களுக்கு, அதாவது இப்போ அவர் உங்களை கேட்குறாரு நான் கேட்க சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒர்க் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம பண்ணுற வேலை தான் பெரிய ப்ரைடு. நான் ஒரு ஆஜேவாக இருக்கும்போது நான் பெரிய ப்ரைடோடு இருந்தேன். இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்டாக ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கும்போது நிறைய ப்ரெஷரில் கைத்தட்ட மாட்டாங்கன்னு வாங்கல, ஏன்னா அவங்க ப்ரைடோடு அவங்க ஜேர்னலிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரைட் ஒரு மீடியாவில் ஜேர்னலிசம் வேலை பண்ணுறவங்க. ஸோ இந்த வேலையை நீங்கள் செம்மையாக பண்ணும்போது ஏதாவது வந்து செம்மையாக எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு யாராவது தேர்ந்தெடு கரெக்டாக இருப்பாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நோ ஒர்க் இஸ் லெஸ்ஸர். இது என்ன, நம்ம நார்மலாக நான் ஆர்ஜேவாக இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க ஆர்ஜே ஆகிட்டே என்ன அடுத்த டிவி அடுத்த சினிமா வாங்குவாங்க. எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஷ் ஷோ வந்து கொஞ்சம் பயத்தட்டமாக தான் அட்டன் பண்ணேன், தியேட்டர் காதலாக சேர்ந்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ படம் வந்து போன வருஷம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணி முடித்தோம், ஒரு வருஷம் ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கு இன்றைக்கி தான் முதல் வாட்டி வெளில காட்ட போகும்போது ஒரு பதட்டமாக இருந்தது, பட் ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு போகிறேன், தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். அதுவும் ஆனால் இந்த படத்தில் மெயின் முடிஞ்சு பாய் பாய், தேங்க்யூ.